ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் V50S ThinQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5G டிவைஸ் தான். 8GB 256GB வேரியண்ட்டு. உங்களுக்கு கண்டிஷன் அந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ ஸ்டாக் தான், ஓகேங்களா? ஸோ இம்போர்ட்டட் கஸ்டம் டெமோ ஸ்டாக்கு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஷோரூமில் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டெமோ ஸ்டாக்குன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் ஆஃப் த மொபைலு. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ அதே மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. பட் லைட் யூசேஜ் மார்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா? லைட் யூசேஜ் மார்க்ஸ்னால் அந்த டெமோ ஸ்டாக்கில் இருக்கிற யூசேஜ் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். இது பிராண்ட் நியூ கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். இது டெமோ ஸ்டாக்கு, ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஆஃப் த மொபைல் காமிச்சாச்சு. இன்னும் கிளாரிட்டியாக தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 1080p ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு, ஓகேங்களா? இது 5G மாடல், 8GB 256GB வேரியண்ட்டு எல்ஜியில். மறுபடியும் சொல்கிறேன், எல்ஜி V50S ThinQ 5G அப்படின்னு சொல்லிட்டு 8GB 256GB வேரியண்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 ருபீஸ்க்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,100 யூரோஸ்க்கு ஆஃபர் பண்ணாங்க, ஓகேங்களா? 1,100 யூரோஸ்னால் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 88,000 ருபீஸ்க்கு இது லான்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா? அதுக்குண்டான டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிடுறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 192 கிராம்ஸ் வரும். கொரில்லா கிளாஸ் 5 தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிம் வரும். IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் OLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஸ்க்ரீன் தான் இது, ஓகேங்களா? HDR10 6.4 இன்சஸ் 403 PPI டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஆண்ட்ராய்டு 12 வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2019 அக்டோபர் மாதம் தான் இது இந்த மொபைல் ரிலீஸ் ஆயிருக்கு. 5G மாடல், ஓகேங்களா? எல்டியும் இருக்குது, 5G இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் எல்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜியோவில் சப்போர்ட் ஆகும். ஜியோ சிம் இருக்கு இல்லையா, அந்த ஜியோ சிம் உங்களுக்கு டைரெக்டாக சப்போர்ட் ஆகாது. அதுக்கு தனியாக நீங்கள் ஜியோ காலிங் ஆப் ஏற்றிட்டு அது மூலமா நீங்கள் கால் பண்ணிக்கணும், கால் பேசிக்கலாம், அதே மாதிரி ரிசீவும் ஆகும், ஓகேங்களா? ஸோ எல்டி சப்போர்ட் இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது. VoLTE வாய்ஸ் ஓவர் எல்டி சப்போர்ட் கிடையாது, ஓகேங்களா? அண்ட் ஆண்ட்ராய்டு 12 வரைக்கும் ஏற்றிக்கலாம், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர் இது. அண்ட் அட்ரினோ 640 ஜிபியூவில் பில்ட் ஆகிருக்கு. மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். சிங்கிள் சிம், 8GB 256GB மாடல் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. UFS 2.1. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12+13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 4K ரெசல்யூஷனில் நீங்கள் 60 FPS வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். இதோட கேமரா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எல்ஜி, சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான கேமரா டெக்னாலஜி இல்லை ஸ்க்ரீன் டெக்னாலஜியோடு வரும். ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஒன்று என்ன சொல்கிறது, பிசுரே தட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் ரியலாக பார்க்கும்போது ஆசமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ செம கிளாரிட்டி. எவ்வளோ ஜூம் பண்ணாலும் கூட உங்களுக்கு பிக்சல் பார்த்திங்கன்னா உடையலை, அவ்வளோ அற்புதமாக இருக்குது கேமரா கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எஸ் கேமரா பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வித் OIS ஆப்ஷனோடு வருது. OIS-னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வீடியோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஷேக் ஆகாது, ஜாஸ்தியாக உங்களுக்கு ஷேக் ஆகாது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா? அதுதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமரா EIS-ல கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ரெண்டுமே 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. Type-C தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சாச்சு. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 21 வாட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் தகவல் தேவைன்னா சொல்லுங்கள். இது லான்ச் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 யூரோஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 88,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் ஜஸ்ட் 14,000 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். எதுக்காகனா 8 GB 256 GB வேரியன்ட், 5G மாடல் இது, ஓகேங்களா? ஸோ லுக் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த மொபைல் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் யாருக்காச்சும் வேணால் சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ரேர் மாடல், ஓகேங்களா? மறுபடியும் கிடைக்காது, ஓப்பனாக சொல்கிறேன், இது மறுபடியும் கிடைக்காது. நீங்கள் ஜஸ்ட் இன் கேஸ் எல்ஜி மொபைல் யூஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொபைல் உங்களோட பட்ஜெட்டுக்கு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வெல்வெட் எல்ஜி வெல்வெட் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இது கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா 8 GB 256 GB வேரியன்ட், 14,000க்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா லான்ச் பண்ண ப்ரைஸ் 88,000, ஸோ வாங்கக்கூடிய ப்ரைஸ் ஜஸ்ட் 14,000 ருபீஸ். ஸோ அதுவே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 88,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் குவாலிட்டி இஷ்யூ இருக்குமா? கொஞ்சம் நார்மல் பேசிக் திங்கிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் நெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ஃபேக்ட், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த பட்டன் போக உங்களுக்கு கெஸ்டரில் மாற்றிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் இல்லை கெஸ்டர்ஸ்னு போட்டால் உங்களுக்கு மாற்றிக்கலாம் எல்லாமே. ஸோ எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.